எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஏகப்பட்ட கேள்விகள், இதெல்லாம் இருந்தால் அவங்க ஓரளவு கிளியர் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு சில கேள்விகள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிடானி சண்டனா சென்னைக்குள்ளே வரப்போகிறதுனால தான் யாக்கூப் சில்வெஸ்டரை சென்னையின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எட்வின் வந்து உண்மையிலுமே சென்னையை விட்டு வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸுங்கிறது இப்போ கிடச்சிருக்கு. இதுவும் இப்போது ஃபேன்ஸ் மத்தியில் இருக்க ஒரு கேள்வி தான். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, தீபக் தாங்கிரி வந்து இப்போ கிளப்பை விட்டு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹைதராபாத் எஃப்சியுடைய ஒரு பிளேயருக்கு இப்போது கான்ட்ராக்ட் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஃபாரின் டிஃபென்சிவ் பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம த்ரூ அவுட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, ஈகிள் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் சேனல் இருக்குது. ஸோ அவரும் நம்மள மாதிரி யூடியூபர் தான். ஸோ அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை எஃப்சியை பற்றி முடிச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, நார்மலாக இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எட்வின். ஸோ எட்வின்க்கு வந்து இந்த சீசன் கன்ஃபார்ம் பிளேயிங் டைம் அவ்வளோக்கு கொடுக்கப்படலை தான். ஆனால் இந்த இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரில. எட்வின் வந்து ஜம்ஷத்பூர் போகிறாருன்னு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து யாரோ சொன்ன மாதிரி எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, எட்வின் ஜம்ஷத்பூர் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, எட்வின் வந்து ஜம்ஷத்பூர் போகிறாரா ப்ரோ, கன்ஃபார்மா கன்ஃபார்மானு. அப்படிலாம் இல்லைங்க. ஸோ எட்வின் நிச்சயமாக போக மாட்டார். அவருக்கு எவ்வளோ காசு கூட்டி கொடுத்தாலும் போவாரா அப்படின்னு நம்ம அப்புறம் தான் யோசிக்கணுமே தவிர, இந்த வருஷம் இந்த சீசன் அண்டர் சபா லாஸ்ட்லுக்கு தான் அவருக்கு பிளேயிங் டைம் கிடைக்கலே தவிர, போன சீசன் அவர் தான் சென்னையினுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ். ஸோ நிச்சயமாக போக மாட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, த ஹாட் நியூஸ் என்னென்னா, அரிடானே சண்டனா சென்னைக்குள்ளே வரதுனால தான் சென்னை வந்து இப்போது யாக்கூப் சில்வெஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு தாட். அது வந்து இருக்குது நிறையா பேருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டிருந்தார் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா, இப்போதைக்கு இந்த லீக் ப்ராக்ரஸ் ஆகிற ஸ்டேஜும் சரி, அது இல்லாமல் சென்னையின் எஃப்சி இப்போது இருக்கிற நிலைமைக்கும் இருக்கிற அதாவது காதில் வாங்குகிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து வெயிட் அண்ட் வாட்ச், என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க முடியுமே தவிர, நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாமே லிங்க் ஆகும். ஸோ அது வந்து உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், நம்ப முடியாததாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு வரதை பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இப்போ இருக்க கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூஸும் வந்து காதில் வந்தது. இந்த வருஷம் ஐஎஸ்எல் வந்து குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஐஎஸ்எல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுகள் இருக்குது. ஸோ ப்ரீ சீசனுக்குன்னு வந்து ஒரு 1 மந்த் டைம் இருக்கிற மாதிரியும் பேச்சுக்கள் வந்து அடிபட்டுட்டு இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா கிளப்பும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் இவரை சைன் பண்ணுறோம், இவரை ரீடெயின் பண்ணுறோம், இவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோன்னு ஒவ்வொருத்தவங்களா அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை வந்து இந்த வருஷம் இவ்வளோ சீக்கிரமாக பிளேயர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஏதோ சம் மெஜஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து ஐஎஸ்எல் 8ல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தரப்புகள் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு எதையுமே நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா நம்ப முடிகிற சோர்சஸும் வந்து நமக்கு குறைவு தான். அதனால் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து இதை வந்து கேட்க நல்லாயிருக்கும், ஆனால் நடந்தால் என்னன்னு தெரில. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் தாங்கிரி இருக்கார்ல, ஸோ அவர் வந்து சென்னையை விட்டு ஜம்ஷத்பூர் போக போகிறதா அப்படின்னு ஒரு இது கிடச்சிது. அது வந்து கேட்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா பரவாயில்லப்பா, சென்னை பற்றி இவ்வளோ நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது நடக்காது அப்படின்னு தான் தோணுது. மோர் ப்ராபப்ளி அவர் ஒரு இந்தியன் பேக்கப்பாக நமக்கு தேவை. ஸோ டிஃபென்ஸில் நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். பேக்கப்பில் நல்லது, ஆனால் அவரை மட்டும் நம்ம நம்பி போக முடியாது. ஸோ பார்க்கலாம். ஆனால் இதுவும் பொய்யாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பொய்யாக தான் இருக்கும்ல, பொய் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதர் கிளப்ஸுக்கு வருவோம். அதர் கிளப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத் எஃப்சி. இந்த சீசன் வந்து என்ன கேட்டால் இந்த டேர்ன் அரவுண்ட் சீசன், எல்லா கிளப்பும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு சீசன் ஹைதராபாத் எஃப்சிக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மிட்ஃபீல்டர் ஹிதேஷ்க்கு வந்து 2023 வரைக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் சொல்கிறாங்க எல்லாரும், எல்லா கிளப்ஸும் பார்ட்டியில் கூடி சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாங்க, இவருக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம்,
இவரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், இவரை நாங்கள் சைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் ஐஎஸ்எல் வந்து கூடி சீக்கிரமாகவே கிக் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுகள் அடிபடுது. பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் கேம்ஸ் அதிகப்படுத்த போகிறதா ஒரு சில தரப்புகள் சொல்கிறாங்க, டீம்ஸ் உள்ளே வரப்போகிறதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு. என்ன கேட்டால் ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இதுக்கு கன்ஃபார்ம் நான் ஒத்துக்கிறேன். அடுத்து வந்து பெங்களூர் எஃப்சி. ரொம்ப நாளாக அவங்க வந்து இவங்கெல்லாம் வெளியே போங்க, ஆப்செட் வெளியே போங்க, அந்த மாதிரி வெளியே போகிறவே போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ கடைசியாக அவங்களுக்கு ஜாய் தர மாதிரி ஒரு விஷயம், ஒரு நல்ல டிஃபென்சிவ் பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய லீக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டிஃபெண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பேர் வேணால் வாயில் நுழையாமல் இருக்கலாம், கண்ட்ரி கூட வாயில் நுழையாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல பிளேயருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் பிளேயருக்கு நம்ம மரியாதை கொடுத்தாகணும். ஸோ பிஎஃப்சிக்கு அந்த ஓல்டு பிஎஃப்சி இந்த ரேஞ்சுக்கு இந்த வருஷம் வருவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோவில் ஃபேன்ஸுக்கு மனசில் இருந்த எல்லா கேள்விகளுக்கும் நான் விடை கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள், மறுபடியும் பார்க்கலாம்.